டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம்தான். அவர் 2020 வருஷம் டெல்லியில இருக்கக்கூடிய முதலமைச்சர் பங்களாவை புதுப்பிச்சிருந்தாரு. இந்த புதுப்பிக்கிற பணி ஏறக்குறைய 2 வருஷம் நடந்தது. இப்போ இதுக்கான செலவு தான் நாட்டே உலுக்கிட்டு இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் 2015 டெல்லியோட சீஃப் மினிஸ்டராக பதவி ஏத்துக்கிட்டாரு. அந்த டைம்ல இருந்தே இந்த அரசு பங்களால தான் அவர் குடும்பத்தோட தங்கியிருக்காரு. அவர் தங்கியிருந்த அந்த கட்டடம் ரொம்பவே பழைய கட்டடமா இருந்ததால அந்த கட்டடத்தை புதுப்பிச்சிருந்தாரு. அந்த கட்டடத்தை புதுப்பிக்கிறதுக்கு அவர் செலவு பண்ண காசு தான் நாடு முழுதுமே பெரிய விவாத பொருளாக அமைஞ்சிருக்கு. இது சம்பந்தமா சிபிஐ தங்களோட முதற்கட்ட விசாரணையை தொடங்கியிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த கட்டடத்தை புதுப்பிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருந்தாரு, எதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருந்தாரு, நாடு முழுக்க ஏன் இது விவாத பொருளா மாறி இருக்கு, எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்தை பத்தி என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர்ஜிவ்லாக். நீங்களும் சூப்பர்ஜிவ்லாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பிளீஸ் சூப்பர்ஜிவ்லாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியோட சிஎம்மா பதவி ஏத்துக்கிட்டதுல இருந்து இந்த பங்களால தான் தங்கிட்டு இருந்தாரு. இந்த பங்களா கட்டி ரொம்ப வருஷம் ஆனதால சமீபத்துல அதை புதுப்பிச்சிருந்தாங்க. இந்த பங்களா மொத்தமா 54,000 சதுர அடி கொண்டதா இருக்கு. இந்த பங்களாவை புதுப்பிக்கிற வேலை கொரோனா காலகட்டத்தில் நடந்தது. இதுக்காக அவங்க மொத்தமா 45 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கதா சொல்லப்படுது. ஆனா ஆம் ஆத்மி அவ்வளவு செலவாகலன்னு சொல்லி அதை மறுக்கவும் செஞ்சாங்க. இருந்தாலும் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து துணைநிலை கவர்னர் வி கே சக்சேனா கிட்ட ஒரு புகாரை கொடுத்திருந்தாங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறமா சிபிஐ இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு என்ட்ரி ஆயிருக்காங்க. இந்த விசாரணையில சிபிஐ என்ன சொல்லிருக்காங்கன்னா, டெண்டர் ஆவணங்கள், ஒப்பந்ததாரர் சமர்ப்பித்த ஏலங்கள், கட்டண திட்டத்துக்கான ஒப்புதல், பில்டிங்ல யூஸ் பண்ண பொருட்களுக்கான ரசீதுகள், இது போன்ற எல்லாத்தையுமே பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய டெல்லி பொதுப்பணித்துறை கிட்ட கேட்டிருந்தாங்க. மேலும் கான்ட்ராக்ட் காரங்களுக்கெல்லாம் எவ்வளவு பே பண்ணிருந்தாங்கன்ற ரிசிப்ட கூட கேட்டிருந்தாங்க. ஆம் ஆத்மி இந்த பிரச்சனையை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க கட்சியை அழிக்கிறதுக்காக தான் பிஜேபி சதி பண்றாங்கன்னு சொல்றாங்க. இப்போ உண்மையாகவே இந்த பங்களாவை சீரமைக்கிறதுக்கு எவ்வளோ ரூபாய் செலவாச்சு, எந்தெந்த மாதிரி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாங்க, அது எல்லாம் எவ்வளோ விலை, எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம். இந்த பங்களா மொத்தமும் சீரமைக்கிறதுக்கு 45 கோடி ரூபாய் ஆனதாக சொல்லப்படுது. இந்த பங்களாவுக்கு மார்பிள் கற்கள் வியட்நாம்லேருந்து வரவழைக்கப்பட்டிருக்கு. இதுக்கான செலவு மட்டுமே குறைஞ்சது 3 கோடி ரூபாய். அந்த மார்பிள் கற்களை பாலிஷ் பண்ணுறதுக்கு மட்டுமே 21 லட்சம் ரூபாய் ஆகியிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த பங்களாவில் மொத்தமாக 23 ஜன்னல்கள் இருந்திருக்கு. அந்த ஜன்னல்களுக்கு வாங்கின ஸ்கிரீன் துணி மட்டுமே ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த வீட்டில் போடப்பட்டிருந்த கார்பெட்ஸ் மட்டுமே 19 லட்சத்துக்கு மேலே ஆயிருக்கு. பொதுவாகவே வீடு அப்படின்னா இப்போ எல்லாருமே இன்டீரியர் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீட்டோட இன்டீரியர் காஸ்ட் மட்டுமே 11 கோடி ரூபாய்க்கு மேலே ஆகுது. இந்த இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பீரியர் குவாலிட்டி இன்டீரியர் ஒர்க்ஸாக இருக்குது. இந்த வீட்டில் மொத்தமாக 2 கிச்சன் இருக்குது, ஒன்று கிரவுண்ட் ஃப்ளோரில், ஒன்று செகண்ட் ஃப்ளோரில். இதில் கீழே இருக்க கிச்சனுக்கு மட்டுமே 31 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் இருக்க கிச்சனுக்கு 32 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. மொத்தமாக கிச்சனுக்காக மட்டுமே 63,75,000 ரூபாய் செலவு பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த எல்லா செலவுகளுக்குமே பிடபிள்யூடி பர்மிஷன் கொடுத்ததா சொல்லப்படுது. அதனால தான் சிபிஐ பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் கிட்ட பில்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் மக்கள் கிட்ட தேவை எனக்கு ரொம்பவே கம்மிங்கிற மாதிரி தான் பேசுறாரு. ஆனா மக்கள் பணத்தை இவ்வளவு செலவு பண்ணி இந்த பங்களாவை புதுப்பிச்சிருக்கிறதா சொல்றாங்க. அதுவும் கொரோனா காலத்துல நாடே கஷ்டத்துல இருந்த போது வெளிநாட்டுல இருந்து பொருட்களை வாங்கி வீட்டை அழகுபடுத்துறமா கேள்விகளும் கேட்கறாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அரசு பங்களாவுக்கு தான் இந்த காசு செலவு பண்ணிருக்கோம், எங்களோட சொந்த வீட்டுக்கு நாங்க இந்த பணத்தை செலவு பண்ணல. பிரைம் மினிஸ்டர் பங்களால இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்தை ரினோவேட் பண்றதுக்கு 10 கோடி ரூபாய் செலவு பண்றீங்க, ஆனா அதே நேரத்துல நாங்க ஒரு வீடு ஃபுல்லாவே ரினோவேட் பண்றதுக்கு இவ்வளவு செலவு பண்ணக்கூடாதான்னு அவங்க கேள்வி கூட கேக்குறாங்க. ஆம் ஆத்மி கட்சி சொல்ற மாதிரி இது அத்தியாவசியமான செலவா, இல்லைன்னா பிஜேபி சொல்ற மாதிரி இது ஆடம்பர செலவான்னு சிபிஐ விசாரணையில் தான் நமக்கு தெரிய வரும். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சூப்பர்ஜி விலாக் சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாம் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. இன்னும் நீங்க சூப்பர்ஜி விலாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பிளீஸ் சூப்பர்ஜி விலாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.